ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதுரை விலாகர். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம இந்த டேமில் பண்ண வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறமேலா அந்த ஜிப்லைன் அட்வென்ச்சர் பண்ணது, அதுக்கப்புறம் நம்ம டென்ட் ஸ்டே பார்த்தோம். நம்ம அங்கேருந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்த்துட்டு ஸோ டிஜே ஸ்டார்ட் பண்ணதோடு நான் அந்த வீடியோவை வின் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம், வாங்க. நானும் மதுரைக்காரன் தான்டா, அப்ப நாங்கெல்லாம் மலேசியாக்காரனடா. நைட் ஒரு 8:00 வந்து அவங்க இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் பிளஸ் டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாட்டெல்லாம் நம்மளே கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிஜேன்னு தனியாக கிடையாது, பசங்க கப்புள்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த மியூசிக் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்தந்த குரூப் அவங்க டைம் சொல்லி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் இந்த குரூப் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பாட்டுக்கெலாம் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தனியாக அவங்க ஒரு டிஜே செக்ஷன் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமெல்லாம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். மார்னிங் ஒரு 4:30 எங்களோட ஜீப் வந்துருச்சு. ஸோ ஒரு ஜீப்புக்கு 6 பேர் அவங்க அசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு ஹாய். ஹாய் ஹாய். ஸோ எல்லா ஜீப்பும் பார்த்தீங்கன்னா போகிறப்ப வந்து அவங்க எஸ்டேட்டோட செக் போஸ்ட் இருக்கு. ஸோ இங்கே தான் என்ட்ரி போட்டு போகிறாங்க. ஒரு ஜீப்புக்கு 2500, 6 மெம்பர்ஸ் அலோடு. இந்த ஜீப் எல்லாமே கொலுக்குமலையில் சூரியன் எல்லையில் இருக்கிற ஜீப்ஸ் மட்டும்தான் அலோடு. ஸோ மூணார்லேருந்து வர ஜீப்பை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அங்கே சூரியனையோட தீபம் மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்க. ஸோ கீழேருந்து மேலே டாப்புக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் எங்கிட்ட சொன்னாங்க. 30-40 மினிட்ஸ் ட்ரைவ் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நார்மல் ரோடாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் ரோடு தான், செம அட்வென்ச்சரஸாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கொலுக்குமலை ஜீப்பில் தானே போய்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த மோஸ்ட் கேப்டன் பிரபாகரன் படத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரே ஃபீலிங்கு, அந்த படத்தில் போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. தூரத்தில் ஃபுல்லாக லைட் லைட்டாக எரியுது, எங்கள் ஜீப் போய்கிட்டு இருக்கு, யாருமே இல்லை, ஒன்லி ஜீப்ஸ் மட்டும்தான், ஃபுல் அட்வென்ச்சரஸ் ரோடு. ஈவன் இந்த இடத்துல ஏறும்போதெல்லாம் வந்து ஃபுல் டேர்ன் அடிக்க முடியல, வண்டி முன்னாடி போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து தான் நாங்கள் போனோம். நாங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், அந்த பேக்லேயும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து குலுக்கி எடுத்துடும், குடல் வெளியே வந்துடும், அந்தளவுக்கு பயங்கர குழுக்களாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட்டோ இல்லை ப்ரெக்னன்ட் லேடிஸ்னால் டெஃபினட்டாக இங்கே போகவே முடியாது, அவங்களாம் இந்த ட்ரிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுமாதிரி எங்கள் டிரைவருமே பயங்கரமாக ஓட்டினார். இந்த நைட்டு ஓவர்டேக் பண்ணும்போது பக்காவாக லைட்டை போட்டு காமிச்சோடனே ஆஃப் பண்ணி காமிச்சோன்னே அவர் வழி விட்டார். இந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்குலாம் ஒரு அசாத்தியமான திறமை வேணும், எங்கள் டிரைவர் பக்காவாக ஹேண்டில் பண்ணார். கரெக்டாக ஒரு மார்னிங் ஒரு 5:30 இறக்கி விட்டாங்க. ஸோ ஜீப்பெல்லாம் ஒரு பாயிண்டில் இறக்கி விட்டதுக்கு அப்புறமேல கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போவோம் அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பண்ணுறதுக்காக. வாயிலிருந்து புகையா வருது, புகை வருது. நாங்கள் ஸ்மோக் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, நாங்கெல்லாம் டீ டோட்லர்ஸ். இப்போ டைம் என்ன? 5:46. 6:20 சன்ரைஸு போட்டிருக்கா? ஆமாம், 6:20 சன்ரைஸு. ஸோ நம்ம இறக்கி விட்ட ஸ்பாட்லேருந்து 100 மீட்டர்ஸ் நடந்து போகணும். நாங்கள் ஏன்னா ஃபால்ஸ்லாம் இருக்கு போல சவுண்டு கேட்குது. ஏ அப்பா, செம்ம காத்து. ஏ ப்ரோ, திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆர் வி ஸ்டில் நீட் டு வாக்? இஃப் யூ கோ டவுன் you can go, if you go like this it might go down little bit. Okay, so but this is a sunrise point. இது தாங்க அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்டோட பிளேஸ். அந்த மலையில அந்த பனி மோதி பிரிகிற காட்சி வந்து சரியான குளிரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல வந்து அந்த சன்ரைஸ வந்து ஒரு டைம்லாப்ஸ் ஷார்ட் எடுக்கிறக்காக நான் மொபைல ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். நான்
எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வியூ பாருங்க அந்த கோல்டு கலர்ல. சோ இதுக்கப்புறம் நான் பேசல, நீங்க வீடியோ பாருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அந்த சன்ரைஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் எங்கள் ஜீப்புக்கு. ஆக்சுவலாக இந்த இதுக்கும் கீழே கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா அங்கே வந்து அந்த ஜாக்வார் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மலை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்வாரோட ஹெட் மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால நாங்கள் அங்கே போகல, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். பாருங்கள் ஃபுல் ஜீப்புமே இங்கே தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து அந்த இருட்டில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதனால் நீங்கள் ஃபோன் நம்பரை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்கள் ஜீப்பை எங்கே நிப்பாட்டிருக்காங்க தெரிஞ்சு நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நாங்கள் ரிட்டர்ன் வர்ற வழியில் தான் வந்து அந்த டிஎஸ்டேட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அந்த ரியல் அந்த ஆஃப் ரோட் வந்து நாங்கள் நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் டே டைமில் பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ரியலாகவே என்ஜாய் பண்ண முடிஞ்சு. இப்போ என்னதான் இதை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் நீங்கள் நேரில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரைடு போய் பாருங்கள், லைஃப் வந்து என்ஜாயபுளாக இருக்கும். அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த டிஏ ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ஆஃப் ரோடு ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த ஜீப் வர்றதை பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டிகிட்டு வராங்க சொல்லி, ப்ராப்பரான ரோடு கிடையாது, ஒரு வீல் ஒரு பக்கம் இறங்குது இன்னொரு பக்கம் ஏறுது, இதை மெயின்டைன் பண்ணி எந்த வித ஆக்சிடென்ட்டும் நடக்காமல் அவங்க நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கொண்டு வரது வந்து கண்டிப்பாக அந்த ஜீப் டிரைவர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சல்யூட் போட்டே ஆகணும். பாருங்கள் இந்த ஆஃப் ரோடு என்ன மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்க. இதில் வண்டி ஓட்டுறது வந்து உண்மையிலேயே கஷ்டம், அதே மாதிரி பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கு அதோட கஷ்டம். மேலே தூக்கி தூக்கி அடிக்கும், கரெக்டாக அந்த மேலே இருக்கிற பாரை பிடிச்சிக்கும், இல்லைனா மேலே நீங்கள் வந்து அந்த கம்பியில் முட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் சரி போகும்போதும் சரி பின்னாடி உட்காந்து இருக்கிறவங்களும் அந்த சேஃபாக அந்த க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. அந்த சன்ரைஸ் டைத்தில் அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த மலைகளுக்கு நடுவில் ஊடுருவி வரும்போது ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் ஒரு 8:30 நாங்கள் வந்து திரும்ப வந்துட்டு இருக்கும்போது அந்த தேயிலை தோட்ட பணியாளர்கள்லாம் வந்து அவங்களோட அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட வாழ்வியலை பார்க்கும்போது நம்மளோட சிட்டி லைஃபோட கம்பேர் பண்ணப்ப ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. எங்களை ட்ராப் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேலாம் எங்கள் 10th ஸ்டேட் வந்துட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சின்னதாக ஒரு பட்டாணிக்காய் மாதிரி இருக்குல்லங்க, இது என்னன்னு தெரியுதுங்களா? யோசிச்சு வைங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஏலக்காய் செடி. ஸோ இந்த ஏலக்காய் செடி பார்த்தீங்கன்னா வர்ற பாதை ஃபுல்லாக ஏகப்பட்ட தோட்டம் இருந்துச்சு. அங்கே ரோட் சைட்லேயே நாங்கள் இந்த ஏலக்காய் செடியை பார்த்தோம் நாங்கள். ஏலக்காய் காய வச்சு நமக்கு இலக்காய வரும். டபுள்ஸுக்கு முக்குது. நான் ஸ்டே பண்ணி இந்த டென்ட்லேருந்து வர பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சில பல ஃபோட்டோக்களையும் வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்குமே அந்த இடம் பர்ஃபெக்டான பிளேஸாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு 10:30-11 இருக்கும். ஸோ சூரியநிலையில இருந்த ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வடை போட்டுட்டு இருந்தாங்க.
அந்த வடையை நாங்களும் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து மதுரைக்கு கிளம்பிட்டோம். ராமோடியும் போட ஐடி வேலை பார்ப்பார் ரெண்டுமே. வாங்க நம்ம ரைடர்ஸ் க்ரூ பண்ணிட்டாங்க. எப்படி இருந்துச்சு கொழுக்குமலை ட்ரிப்பு? ஆனால் மெயினாக வந்து நெட்டில் சர்ச் பண்ணி முன்னாடியே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஜீப் எடுக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு அது வாய்ப்பே கிடையாது. நேற்று நமக்கு போகாமல் வீக் எண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜீப் கிடைக்காது. முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீ புக்கிங் முன்னாடியே பண்ணிடுங்க. 2500 தான் ஜீப்பு. ஸோ ஒர்த் 2500 ரொம்ப சீப்பு தான் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க அவ்வளோ கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வண்டி ஸ்பேர்ஸுக்கு கூட அவங்க வாங்க முடியாது அந்த காசை வச்சு. ஆக்சுவலாக ஒரு அதை அவங்க அந்த டிரைவர்கிட்ட பேசணும் நாங்கள். அது எவ்ரி வீக்குமே வந்து வண்டி சர்வீஸ் மொத்தமே வந்து இவங்க அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருக்காங்க அந்த கொழுக்குமலை போகிறதுக்குன்னு மட்டும். அந்த ஜீப் மட்டும்தான் அந்த இதில் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. 130லேருந்து ஒரு 180 to 200 ஜீப் இருக்கு. கம்பல்சரி 180 ஜீப்பு போயிடுவாங்க. எப்பயுமே ட்ரைவ் பண்ணி போயிடுவாங்க. இந்த 20 ஜீப் வந்து கொஞ்சம் ரேர். அவங்க வந்து வர்றது வராது அவங்க கிட்ட. இது வந்து 2005 அப்புறம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனச்சுனாங்க. ஆக்சுவலாக வந்து ரோடு பக்காவாக இருக்கு. ரோடு வந்து ரொம்ப பக்காவான ரோடு. நீங்கள் வந்து சேஃப்டியை மட்டும் வந்துட்டு போனோம் ஓகே. ஃபுல்லாக இது ஃபுல்லாக கேரளா ரோடு தான். பேசணும் வர முடியாது. போற வழியில பொறுமையா வேற என்னென்ன இருக்கு. சில வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்தோம். லவ் ஷோர்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அப்படியே நேச்சர் என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து மதுரைக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பைக் ரைடு வாங்க, நேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையை வாழுங்க. இதுதாங்க நான் சொன்ன வாட்டர் ஃபால்ஸ். லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போனது டிசம்பர் டைம், மான்சூன்லாம் முடிஞ்ச டைம் தான். அப்போயே வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி இருந்துச்சு. மேபி மான்சூன் டைமில் போனோம்னா சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் கேரளா பார்த்து தானதுக்கப்புறம் மதுரை தமிழ்நாடு பார்த்து வந்து எப்படி இருக்கு பாருங்கள். ரோடு நல்லா வளைவு பெண்டு பெண்டாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மூணார் வ்ளாகும் முடியுது. அங்கேருந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன். பார்ப்போம் மீண்டும் ஓகே.